இன்றைக்கு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் உளுந்து வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே உள்ள சாஃப்டாகவும் வெளியே ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ரெசிபி. அதுக்கு முத சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே 2 கப் உளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் 5 கப் தண்ணி சேர்த்து நல்லா 4 ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா ஊறி வந்திருக்கு. அடுத்ததா தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். வடிகட்டின தண்ணியை வீசிடாதீங்க, கொஞ்சமா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை சேர்த்து தான் உளுந்த நாம அரைச்சு எடுத்துக்க போறோம். அப்படியே உளுந்து கிரைண்டர்ல சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். முதல்ல உளுந்த மட்டும் ஏட் பண்ணிட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. அடுத்ததா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். வாட்டர் ஏட் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கவனமாகவே ஏட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஏட் பண்ணி அரைச்சிங்க என்றால் வடை பிடிக்கும் போது சரியாக வராது. பாருங்க, ஒரு உளுந்து துண்டும் இல்லாமல் ரொம்பவே நல்ல பேஸ்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். கைக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இதே ஸ்டைலுக்கு நீங்களும் அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா தண்ணியில் போட்டு பாருங்க, கீழே விழாமல் மேலே மிதந்து வரும். இந்த ஸ்டேஜ் ரொம்ப கரெக்டாக இருக்கு. எல்லா உளுந்தையும் இதே மாதிரி ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஏட் பண்ணி ரொம்ப நல்ல பேஸ்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு நான் இதை 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். அடுத்ததா வடையில் ஏட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 1/2 அன் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கூடவே நான் இதில் 4 கிரீன் சில்லியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். 2 ஹவர்ஸுக்கு அப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கிறேன். ரொம்பவே கூலாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கையால் இந்த மாதிரி 2 நிமிடம் பீட் பண்ணிக்கோங்க. உளுந்து வடை ரொம்பவே சாஃப்டாக வரும். நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு அடுத்ததான் நான் இதில் கட் பண்ணி வச்ச ஒனியன், கிரீன் சில்லி, கறி லீவ்ஸ் எல்லாத்தையும் ஏட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா வடை ஃப்ரை பண்ணுறதுக்காக வேண்டி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பேனில் ஆயிலை ஊற்றிட்டு நல்லா சூடாக விட்டுறலாம். வடை ஃப்ரை பண்ணும்போது இந்த ஸ்டேஜ் ரொம்பவே முக்கியம். முதல்ல நல்லா கையை தண்ணியில் நனைச்சிட்டு அடுத்ததாக ஸ்பூனால் மாவை கைக்கு எடுத்து நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஒவ்வொரு வடை ஃப்ரை பண்ணும்போதும் இந்த மாதிரி தண்ணியில் கையை நல்லா நனைச்சிட்டு அடுத்ததாக தட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்பூனால் மாவை எடுக்காமல் கையாலேயே மாவை எடுத்து நல்லா தட்டிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கவும். மேலும் அதை விட இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா புரட்டி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா வடையும் இதே மாதிரி ரொம்ப சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக உளுந்து அரைக்கும் போது அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் அரிசிமா ஆட் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக வரும். பேக்கிங் சோடா சேர்க்கும்போது அதிகமாக சேர்த்துடாதீங்க. அதிகமாக சேர்த்தால் வடை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வந்துடும். அதனால் 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாகவே சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடாவை. அதுக்கு மேலே அதிகமாக சேர்த்துக்காதீங்க.
அடுத்ததா சட்னி இல்லாம வடையா அப்படிங்கற மாதிரி நான் ஏற்கனவே சட்னியை ரொம்ப டேஸ்டா அரைச்சு எடுத்துட்டேன் வடையும் ரொம்ப சூப்பராவே வந்திருச்சு இந்த வடை ரொம்ப சாஃப்ட்டாவும் ரொம்ப சேப்பாவும் இருக்கு பாருங்க நீங்களே சாப்பிட்டதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स ரொம்பவே சூப்பரா வரும் 2 கப் உளுந்தில மீடியம் சைஸ் வடை 35 நான் ஃப்ரை பண்ணி எடுத்தேன் இது ரொம்ப டேஸ்டாவும் வெரி சாஃப்ட்டாவும் இருந்தது பாருங்க फ्रेंड्स உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்